வருகிற அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞர் அணி முதல் மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உண்டான மாவட்ட அளவில் களப்பணிகளை ஆய்வு செய்யக்கூடிய விதமாக கடந்த 4 தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் புதிய தமிழகம் கட்சியினிடத்திலே நான் ஆய்வு மேற்கொண்டேன். இன்று திருநெல்வேலி மாவட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநாட்டு பணிகள் குறித்து சங்கரன் கோயிலில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறேன். இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் தேவேந்திரகுல வேளாளர்களை எந்த காரணத்துக் கொண்டும் தலித் என்றோ ஆதிராவிடர் என்றோ எஸ்சி என்றோ அடையாளப்படுத்தக்கூடாது. அந்த மக்களுடைய மரபு வழி, பண்பாட்டு வழி, வரலாற்று ரீதியான அடையாளமாகிய தேவேந்திரகுல வேளார் என்று மட்டுமே அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் பெருவாரியாக பரவியிருக்கிறார். அவர்கள் வேளாண்மை விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள். தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மருதநல மக்கள் ஆவர். ஆனால் இவ்வளவு தொன்மை வாய்ந்த இந்த மருதநிலம் அல்லது தேவேந்திரகுல மக்களை ஆங்கிலேயருடைய காலத்தில் தவறுதலாக அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துறையில் இடஒதுக்கீடு அளிப்பதற்காக எஸ்சி பட்டியலே சேர்த்து விட்டார். அப்பொழுது எஸ்சி பட்டியலே சேர்த்தது கூட தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோ அல்லது வேறு இதற்காக அல்ல, அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துறையில் எந்தெந்த சமூகங்களுக்கெல்லாம் போதிய பிரதிநிதித்துவம் இல்லையோ அந்த அடிப்படையில் அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அது ஒரு சாதி முத்திரையாக மாறிவிட்டது. இதனுடைய விளைவாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தமிழ் மண்ணினுடைய அடையாளமாக, தமிழர்களுடைய அடையாளமாக விளங்கிய தேவேந்திரகுல வேளார் என்ற அடையாளம் முற்றாக அளிக்கப்பட்டு விட்டது. எனவே தேவேந்திரகுல வேளாளர்களை பொறுத்த மட்டிலும் அவர்களுடைய அந்த மரபு வழி, வரலாற்று ரீதியான அடையாளத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே 6 பெயர்களில் பல்வேறு பகுதியில் அழைக்கப்படக்கூடிய அந்த பெயர் பட்டப்பெயர்களை எல்லாம் ஒரே பெயராக தேவேந்திரகுல வேளார் என அழைக்க அரசாணை பிறப்பிக்க வேண்டும். மேலும் தேவேந்திரகுல வேளாளர்கள் இப்பொழுது அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய இதர பிற்பட்டோர் பட்டியலை சேர்த்திட வேண்டும். இந்த 2 முக்கியமான கோரிக்கைகள் தான் அக்டோபர் 6ஆம் தேதி திருச்சியில் நடைபெறக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞரணி மாநாட்டில் வலியுறுத்தப்படும். அதாவது 6 பிரிவில் அழைக்க, குடும்பர்கள் என்றும் காலாடி என்றும் பள்ளர்கள் என்றும் மூப்பர்கள் என்றும் அழைக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அனைவரும் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் கூட சில அதிகாரிகள்
அதை அரசுக்கு முறையாக தெரிவிக்காதனுடைய விளைவாக தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை பிறப்பது காலதாமதம் ஆகிறது. மாநில அரசு அதை நிச்சயமாக இப்பொழுது புரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். எனவே விரைவில் அதற்குண்டான அரசாணை பிறப்பிக்கப்பட வேண்டும். அதே போல தேவேந்திர குல வேளாளர்களை இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசினுடைய சமூக நலத்துறைக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கை ஆகும். சங்கரங்கோவிலில் மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட ஒரு உறுப்பு கல்லூரி பள்ளியில் செயல்பட்டு வந்தது. சங்கரங்கோயில் சுற்றி சங்கரங்கோயில் ஒன்றியம், குருவிகுளம், மேல நீலநர் ஒன்றியம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது. இது சங்கரங்கோவில் போக்குவரத்துக்கு எளிதான பகுதி. ஆனால் அந்த உறுப்பு கல்லூரியை திடீர் என்று போக்குவரத்து வசதி இல்லாத அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துக்கு அதை கொண்டு போய் வைக்க முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. அது கண்டிக்கத்தக்கது. எந்த காரணத்தை கொண்டும் சங்கரங்கோயிலுடைய மையப்பகுதியில் செயல்பட்டு வந்த சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியை இடமாற்றம் செய்யக்கூடாது. இந்த சங்கரங்கோயில் வட்டார பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அதை தடுத்து நிறுத்துவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எனவே இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடியவரும் அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல தமிழ்நாடு அரசினுடைய உயர் கல்வித்துறையும் ஒரு கல்லூரி எங்கு அமைய வேண்டும் என்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அது என்ன பலன் என்பதையும் விதிமுறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சங்கரங்கோவில் நூற்றுக்கணக்கான கிராம ஏழை எளிய மக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சங்கரங்கோவிலை விட்டு அது இடமாற்றம் செய்யக்கூடாது. தேவைப்பட்டால் அதுக்கு புதிய தமிழ் எனது தலைமையிலே உண்டான போராட்டத்தையும் நாங்கள் நடத்துவோம். சரி, இதே கட்சி ராஜா பேசுறது பத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒன்று வடதுருவம், இன்னொன்று தென் துருவம். ஹெச் ராஜா எந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை பார்த்து அல்லது நீதிபதியை பார்த்து குற்றச்சாட்டு சொல்லவில்லை. அவருக்கு ஊர்வலம் மறுக்கப்பட்ட பொழுது அவர் ஒரு அவுட்பர்ஸ்ட், ஒரு கோபத்தில் சில வார்த்தைகளை எழுதி வீசுகிறார். அதில் வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன், அதில் வந்து கிரிமினல் நோக்கம் எதுவும் இல்லை. அது வெறுமனே ஒரு வார்த்தை சவடா. ஆனால் கருணாஸ் பேசியது அப்படிப்பட்டது அல்ல. அது ஒரு குழுவை கூட்டி அவரிடத்துல வன்முறையை தூண்டக்கூடிய வகையில பேசப்பட்ட பேச்சு. ஆவேசமாக, அருவறுப்பாக, அநாகரிகமாக பேசப்பட்ட பேச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டு கூடி தமிழ் மக்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரையே நான் அடித்து விடுவேன் என்று முதலமைச்சரே பயப்படுகிறார் என்றெல்லாம் கொச்சையாக பேசப்பட்ட பேச்சு. எனவே அதற்குண்டான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. அது சரியான நடவடிக்கை. ஹெச் ராஜா பேச்சு என்பது ஒரு அது எந்த தனிப்பட்ட முறையில் யாரையும் காயப்படுத்தக்கூடியதோ தூண்டக்கூடியதோ அல்ல. அது வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் அது போன்று வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லலாம். நீதிமன்றம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட நீதிபதி சுட்டிக்காட்டு சொன்னார். அவர் நீதிமன்றம் சொல்றதே பெரிய தவறு இல்லையா? தேசிய கட்சியினுடைய செயலாளர் வந்து நீதிமன்றங்கிறது அது பொதுவான விஷயத்தை நீதிமன்றங்களை எவ்வளவோ பேர் விமர்சித்திருக்கிறார். நீதிமன்றங்களை விமர்சிக்காதவர்கள் யாருமே கிடையாது. அது நீதிமன்றமே சிவமோட்டாவா ஒரு வழக்கு எடுத்துருச்சு. எனவே அது வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு கண்டபட்டு வந்து எடுத்துக்கிறார். சோ தட் இஸ் பெண்டிங் இன் த கோர்ட். பட் திஸ் இதையே வந்து நீங்க ஒப்பிடக்கூடாது. எப்படிங்க
இதை ஒப்பிடக்கூடாது. இது வந்து வேறு. சமீபத்தில் வந்து தலைவர்கள் பொறுப்பு இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சில் ஈடுபடுத்த நீங்கள் சரியா சரியில்லை சரியில்லை. இமானுவேல் சேகருக்கு வந்து அரசுலாவுக்கு வந்து தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு கட்சிகளும் கோரிக்கை வச்சுருந்த நிலையில் அரசு காலதாமதம் செலுத்துவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்பொழுது வந்து நாங்கள் பார்க்கறது வந்து ஒரு சமுதாயத்தினுடைய மரபொழி அடையாளத்தை வந்து மீட்டெடுக்கணும். அதுக்கு முதல்ல வந்து அரசாணை இது பிறப்பித்தாலே அதுக்குள்ள எல்லாமே தொடர்ந்து வந்தோம். தேவேந்திரவன வேளாளர்கள் எஸ்சி பட்டியலில் இருக்கிறவர்களும் மற்ற அம்சங்கள்லாம் வந்து காலதாமதம். இந்த மக்கள் வந்து இதர பிற்பட்டோர் பட்டியலுக்கு வந்துவிட்டால் இந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் இமானுவேல், சுந்தர்லிங்கம், வடிவு, தேக்கம்பட்டி பாலசுந்தர்ராஜ், ஆம்பூர் சீனிவாசன் பிள்ளை உட்பட அனைவருக்குமே அவர்களுக்கு பெருமைகள் வந்து சேர்ந்துவிடும். எனவே அடிப்படை அம்சம் தவறுதலாக எஸ்சி பட்டியலில் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தை வச்சிருக்கிறது தான் இதுக்கு எல்லாருக்குமே காரணம். எஸ்சி பட்டியலிருந்து இந்த சமுதாயம் நீக்கப்பட்டு விட்டால் தலைவர்களுக்கு உண்டான மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு பற்றி இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இல்லை பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் திறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மனு கொடுத்ததா சொல்லி இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி இந்த விஷயம் எதையாவது பேட்டி கொடுத்துருக்காங்க. இது பற்றி என்ன சார் நினைக்கிறது? இல்லை, அதாவது ஸ்டெர்லைட் விவகாரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. அது குறித்து இன்னைக்கு வந்து கமிஷன் வந்து நீதிபதி வந்திருக்காரு, அதை பற்றி விசாரிக்கவில்லை. அவர் வந்து என்ஜிடி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அடிப்படையில் அந்த ஆலையை சுற்றி சுற்றுப்புற சூழல்கள் பாதிப்பு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வந்திருக்கிறார். அந்த ஆய்வுகள் முடியட்டும். ஆனால் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுக்கு பத்தாக, பத்துக்கு நூறாக, நூறை அதாவது சொல்லுவாங்களே ஈர பேனாக்குறது பேனை பெருமாளாக்குறதுங்கிற கருதா இருக்க தவிர உண்மையை சொல்றதுக்கு ஆள் இல்லை. எல்லா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா விதமான வளர்ச்சி திட்டங்களையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சில அந்நிய நாட்டு குழுக்களுக்கு உடனடியாக ஏஜென்ட்டுகளாக பல செயல்படுகிறார்கள். இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறாங்க. செங்கோட்டையில் விளையாட சேர்த்து கொடுக்குறத கல் வீசினாங்க, அதை பற்றி ஒரு தடவை பட்சமாக காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் என்ன சட்ட விரோதத்துன்னு எனக்கு தெரியல. வச்சுங்களா, தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்வலமால அது மாதிரி அது பண்ணுறாங்க. வந்து தினமும் சப்பரத்தில் சாமி வச்சு கொண்டு போகிறாங்க வச்சுங்களா, அதுபோல் விநாயகர் சக்தியில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு எதிர்த்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆச்சா, மத சகிப்புத்தன்மைன்னு சொல்கிறாங்க, அப்போ சகிப்பு இல்லைன்னு என்ன அர்த்தம்? இது இப்போ நம்ம கோயிலில் தினமும் ஒரு சாமியை வந்து சப்பரத்தில் வச்சுட்டு நாலு பேர் வந்து வீதி வீதியாக போகிறாங்க, அந்த மாதிரி விநாயகரை வச்சுட்டு போகிறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? அதை வந்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? காவல்துறையும் அதே போல் நீதிமன்றங்களும் இதுக்கு வந்து ஒரு கடுமையான வந்து கட்டுப்பாடுகள் போடுறது, இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறது அவசியமே இல்லை. மத பிராக்டிஸ் எல்லாத்துக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற போது விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஏன் கட்டுப்பாடு போட வேண்டிய அவசியம் இருக்கு? மத சுதந்திரம்னு சொல்றீங்க, மத சுதந்திரத்தை ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு தடை போட்டீங்கன்னு என்ன இருக்குது? அப்படின்னா சப்பரத்துல வந்து சாமி போக கூட தடை போடுங்களா? அப்ப என்ன சொல்றீங்க, உலா வருதுல சாமி உலா வருதுல வீதி வீதியா வருதுல்ல, அதே மாதிரிதானே விநாயகரை மட்டும் ஏன் தண்ணி தடுக்கிறீங்க? பாவம், அவர் தான் வீதியாக்குறாருல, அவர் வந்து அவரை மட்டும் பாகுபாடு, விநாயகருக்கு ஏன் பாகுபாடு காட்டணும்? காவல்துறை நீதிமன்றம் கட்சிகள் அடுத்து வந்து தேர்தல் நெருங்கிட்டு இருக்கோம். டிசம்பர் டிசம்பர் மாதம் எல்லாமே எல்லா கட்சிகளும் அவங்க கடத்த இறங்கிட்டு இருக்காங்க. புதிய தமிழகம் இப்போ எந்த நிலைப்பாடுல என்ன செய்து இருக்கீங்க? உங்களுக்கு பணி என்ன? இந்த மாநாட்டத்துக்கு அப்புறம் செய்து இருந்தா அதுல அடுத்து என்ன நீங்க முடியும்? தேர்தலையும் சமூக பணியும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கறதே இல்லை. எங்களுடைய எல்லா பணிகளையும் தேர்தலை நோக்கிய பணிகள், எல்லா பணிகளையும் சமூக விடுதலைக்கான பணிகள். தேர்தல் வந்தால் தேர்தலை சந்திப்போம், பிரச்சனைகள் வந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்வோம். ஆனால் எங்களுடைய அல்டிமேட் நோக்கம் சமூக விடுதலைகள், சமூக ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்குவல், சமூக தமிழ் சமுதாயத்தில் ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி. அதுக்குள்ள பாராளுமன்றத்தில்
முக்கியமான விஷயம். நாங்க பட்டியல் பிரிவிலிருந்து வெளிவருவதால் என்ன அனுகூலம் என்று கூட கேட்கலாம். பொதுவா இன்னைக்கு வந்து பிற்பட்ட சமுதாயங்கள் மத்தியிலும் உட்பட்ட சமுதாயங்கள் மத்தியிலையும் இந்த கீழக்கிற அடுத்த பிரிவு மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அதாவது வந்து ஒரு பிளவு உருவாக்குறது வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம். புதிய தமிழக கட்சி தான் வந்து முதல் முதல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்று புதிய தமிழக கட்சிக்கு வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து தெளிவாக தேவேந்திர வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியே வந்து விட்டால் தென் தமிழகத்தில் அந்த சட்டங்கள் பயன்படுத்தக்கூடாத அவசியமே இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு சமூகங்களுக்கு இடையே சமத்துவமும் ஒருங்கிணைப்பும் எளிதா வந்துடும். அதனால வந்து இது எல்லா சமுதாயம் இதை வந்து ஊக்குவிக்கணும். சமூகங்களுக்கு மோதல் தமிழர்கள் என்று நம்மளை அடையாளப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறதாகவே நான் வந்து இந்த பட்டியல் இருக்கிறதா இருக்கிறது. ஆனால் அந்த பட்டியல் பிரிவிலிருந்து விலக்களித்தால தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் வரும். தேர்தல் வரட்டுங்க, வரும்போது பத்தி சிந்திப்போம். திருப்பரங்குன்றம் திருவாரூர் இடைத்தேர்தல் போட்டி தேர்தல் வந்தா பத்தான வராது. சார், அடுத்து புதிய தமிழ் கட்சியின் செயல்பாடு இல்லாமல் மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியே சொல்லியிருக்காங்க? நீங்க அப்படி சொல்றீங்களான்னு சொல்லுங்க. மத்திய அரசோ மாநில அரசோ சரியாக இருந்தால் சரி என்று சொல்வோம், தவறாக இருந்தால் தவறுன்னு சொல்வோம். எங்களுக்கு வந்து யாரு மத்தியில ஆடுறாங்க அப்படிங்கிற பத்தியெல்லாம் இல்லை. அந்த அரசனுடைய திட்டங்கள் சரியா கொள்கை ரீதியாக சரியாக இருந்தால் சரி என்று சொல்வோம். சரி சார், இப்ப பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு போது, கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் அதையெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து அனுமதிக்கூடாது. பெட்ரோல் டீசல் விலையை நிச்சயமாக மத்திய அரசு உரிய கவனம் கொடுத்து அதை குறைப்பதற்கு மீண்டும் மீண்டும் விலை ஏறிக்கொண்டே போவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும். கேஸ் விலையும் வந்து இடைத்தட்டு மக்களை வந்து மிகப்பெரிய அளவு பாதிக்கும். பெட்ரோல் டீசல் விலையும் வந்து மிடில் கிளாஸ் மிக அதிகளவு பாதிக்கும். அதுக்கு வந்து மத்திய அரசு உரிய கவனம் செலுத்தும். நல்ல திட்டங்களை வந்து வரவேற்கிறதுக்கு தயங்கணும்னா மோசமான திட்டங்களை விமர்சனிக்க தகுதி இல்லாமல் போயிருக்கும் வச்சுங்களா. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நான் வரவேற்கும், நீட்டை வரவேற்கும், ரெண்டு வந்து கொள்கை அடிப்படையில். இன்னைக்கு நீட்டு வந்த பிறகுதான் வந்து ஏழை எளிய மாணவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படித்து மருத்துவக் கல்லூரிக்கு போகிறார்கள். முதல்ல வந்து பணம் படைத்தவர்கள் தான் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடிஞ்சது. படிச்சா எம்பிஏ டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து இப்ப இந்த 2 ஆண்டுகளாக வந்து வந்திருக்கு. அந்த அந்த அடிப்படையில் தான் நான் வந்து அதை ஆதரிக்கிறேன். முதல்ல படிச்சா பண்ண முடியாது, படிச்சா கொஞ்சம் பேர் போக முடியும், பணம் இருக்கிறவங்க போக முடியும். அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு 1 வருஷமோ 2 வருஷம் படிச்சா நிச்சயமா டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிறது. இதை வந்து பாராட்டுதான். ஜிஎஸ்டிங்கிறது இந்தியாவில் ஒரே வரிவிப்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு அந்த ஜிஎஸ்டி வந்ததுனால பல பொருட்களுடைய விலைகள் வந்து குறைஞ்சிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா பருப்பு விலை இதே 4 வருஷத்துக்கு முதல் 170 ரூபா வருது, இன்னைக்கு 70 ரூபாய் விற்கிது. காய்கறி விலைகள் எல்லாமே தரமடைதல் இருக்குது, நெல் விலை உயரவே மாட்டேங்குது. ஸோ இதையெல்லாம் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் அம்சமாக நம்ம பார்க்குறேன். இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு பதுக்கல் என்பது அடியோடு ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாட்டில் வந்து ரொம்ப முக்கியம். அதே போல டிமானிட்டேஷன் வந்தவருக்கு யாரும் பணத்தை வீட்டில் வச்சுக்கிறதுக்கு ரெடி இல்லை, வரி கட்டியாக கொண்டு போய் பேங்கில் வச்சுக்கணும், கணக்கு கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்று பலன் கொடுக்காது, எதிர்காலத்தில் நிச்சயமாக தொழில் தொடங்கிறதுக்கும் வணிகத்துக்கும் பொதுவாக மக்களுடைய அம்சங்கள் எல்லா விதமான அம்சங்களையும் உயர்த்ததுக்கும் எதிர்காலம்.